இது ஒரு காணொலி காட்சியின் மூலமாக நடத்தப்பட கூட்டமாக அமைந்திருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற போது கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருந்ததை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். அந்த இக்கட்டான நிலையிலே தேவைப்படக்கூடிய அனைத்து தீவிர நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுத்து அதனை உங்களுடைய கடும் உழைப்பினால் அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதனால் ஏற்பட இருந்த பெரும் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் பெருமளவு நாம் குறைத்திருக்கிறோம். கடந்த 2021 ஜனவரி மாதம் நமது மாநிலத்தில் தடுப்பூசிகள் செலுத்தக்கூடிய பணி துவங்கியது. இதன் ஆரம்ப கட்டத்தில் தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணியில் இருந்த முழுமையாக அகற்றி தடுப்பூசி செலுத்துவதை ஒரு மக்கள் இயக்கமாக நாம் மாற்றி காட்டியிருக்கிறோம். அதில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பங்கு மிக மகத்தான பங்கு என்பதை யாராலும் மறக்க முடியாது. இதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் தடுப்பூசி செலுத்துவதற்கு தகுதியுள்ள 6.33 கோடி மக்களில் 74.75% பேருக்கு 2 தவணை தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. 91.5% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவதற்கு தகுதியுள்ளோரில் 41.66% பேருக்கு இதுவும் செலுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஒமைக்ரான் வைரஸ் காரணமாக ஏற்பட்ட 3வது அலையின் தாக்கம் பெருமளவில் இல்லை. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சிறிதளவு உயர இந்த தொற்று கடும் நோயையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தவில்லை. இவ்வாறு நம் அனைவரும் இணைந்து எடுத்த பல்வேறு முயற்சிகளின் காரணமாகத்தான் பெருந்தொற்றின் தாக்கத்திலிருந்து வெளிவந்து இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்பி வருகிறோம். பொருளாதாரம் மெல்ல வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வாதாரமும் படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இத்தொற்றால் பாதிக்கப்படுவோருடைய எண்ணிக்கை கடந்த ஒரு வார காலமாக மீண்டும் தொடங்கியிருக்கிறது. ஒமைக்ரான் வைரஸின் புதிய வகையால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது என மருத்துவ அறிஞர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒமைக்ரான் வைரஸால் தொற்று எண்ணிக்கை உயர்ந்தபோது ஏற்பட்டது போன்றே தற்போதும் உயிரிழப்புகள் எண்ணிக்கை உயரவில்லை என்பதை சற்று ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நான் ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தியிருக்கிற அடிப்படையில் இந்த பெருந்தொற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்திட நம் வசம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தடுப்பூசியே ஆகும். தடுப்பூசியை செலுத்திக் கொள்பவர்கள் சிலருக்கு தொற்று ஏற்பட்டாலும் கூட உயிரிழப்பு ஏற்படுவது மிக மிக குறைவு. எனவே தகுதியுள்ள அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதி செய்வதே நமது தலையாய கடமையாக இருந்திட வேண்டும். நமது மாநிலத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை பெருமளவு உயர்ந்த போதிலும் இன்னும் பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நமது சாதனை சற்று குறைவாகத்தான் அமைந்திருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் 2வது தவணை தடுப்பூசி போடாதவர்கள் நமது மாநிலத்தில் 1.48 கோடி பேர் இருக்கிறார்கள். பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவதற்கு தகுதி இருந்தும் அதனை போட்டுக்கொள்ளாதவர்கள் இன்னும் 11.6 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் இனி வரும் வாரங்களில் தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்வது நம் முன் இருக்கக்கூடிய ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது. அடுத்து பெருந்தொற்றை தடுப்பதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகள் அனைத்தும் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொது இடங்களிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் அனைவரும் முகக்கவசம் அணிவதை நீங்கள் அனைவரும் உறுதி செய்திட வேண்டும். இவ்வாறு பொருளாதார வளர்ச்சி தடைபட்டு விடாமலும் மக்களின் வாழ்வாதாரம் மீண்டும் பாதிக்கப்பட்டு விடாமலும் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இந்த பெருந்தொற்றினால் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுத்துவிட வேண்டும். இது ஒரு ஃபைன் பேலன்ஸ். இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதே நம் குறிக்கோளாக அமைந்திட வேண்டும்.
இதனை மனதில் நிறுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து அரசு துறைகளும் மாவட்ட ஆட்சியர்களும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற மீண்டும் உங்கள் முன்வைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.